வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மேக்கன் சீஸ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மேக்கன் சீஸ் பண்றதுக்கு நீங்க வந்து பாஸ்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேக்கன் சீஸ்க்குரிய பாக்கெட்டே இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கிராஃப்ட் வச்சுதான் வந்து பண்ண போறேன். இந்த மேக்கன் சீஸ் வந்து நீங்க பாஸ்தா வச்சு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேக்கன் சீஸ் வந்து பாக்கெட்ஸே வந்து கடைகள்ல கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த கிராஃப்ட் மேக்ரோனி அண்ட் சீஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு இந்த மேக் அண்ட் சீஸ் பண்ண போறேன். இதுல வந்து இந்த பாஸ்தா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு அரை கப் எடுத்துட்டு தண்ணி மூழ்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க வேக வச்சா போதும். இது வந்து ரொம்ப நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு போக்கு எடுத்துட்டு இதை வந்து லைட்டா குத்தி பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடலாம். இதை வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கிடுவோம். இந்த பவுல்ல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் வந்து ஆட் பண்ண போறேன். 2 டேபிள்ஸ்பூன் பால் வந்து போதுமானதா இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் சேர்த்துக்கிறலாம். வேணும் அப்படின்னா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டர் வந்து இன்னைக்கு இதுல சேர்க்கல. பட்டர் சேர்க்காமலே வந்து இது ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இந்த மேக்கன் சீஸ் பாக்கெட்லயே வந்து இந்த சீஸ் பவுடர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இதுக்கு வந்து நீங்க உப்பு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிரீமியா இருக்கும். பாருங்க, சூப்பரான மேக்கன் சீஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.